வணக்கம் நண்பர்களே ஆட்சியில் பங்கு தரப்படும் என்று அதிமுக தலைமையிடம் இருந்து வந்த தகவலை அடுத்தே எடப்பாடி அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து பார்ட்டு மழை பொழிந்தது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் டாக்டர் ராமதாஸ் வட மாவட்டங்களை பாமகவின் கோட்டையாக்கிய பிறகு அவர் மேற்கொண்ட அரசியல் நடவடிக்கைகள் அனைத்துமே அதிரடி ரகம்தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முதல் அடுத்து வந்த தேர்தல்கள் அனைத்திலும் கூட்டணி தொடர்பாக ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்து வந்தவர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து வந்த டாக்டர் ராமதாஸ் பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் பாமக தனித்து களம் இறங்கியது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் மீண்டும் மதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தது இப்படி பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி வைத்திருந்தாலும் டாக்டர் ராமதாசின் அறிக்கைகள் பேட்டிகள் கூட்டணியில் உள்ள கட்சிகளை விமர்சிக்கும் வகையிலே இருக்கும் அது ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட்டணி தலைமையாக இருந்தாலும் தங்கள் கட்சியின் கொள்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் என்றால் உடனடியாக டாக்டர் ராமதாஸ் குரல் எழுப்புவார் இரண்டாயிரத்தி ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா அரசை விமர்சித்தார் இதே போல் இரண்டாயிரத்தி ஆறு திமுக அரசு அமைந்த பிறகும் கலைஞர் அரசுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து அரசு செய்து வந்தார் இதனால் எப்போதும் கூட்டணி தலைவருடன் டாக்டர் ராமதாசுக்கு இணக்கமான உறவு இருந்தது இல்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து அதிமுக மிக இணக்கமாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் பட்ஜெட் அறிவிப்புக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் ராமதாஸ் விடுத்த அறிக்கை அவரது கட்சியினரை ஆச்சரியப்படுத்தியது இதே போல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்ததற்கு முதல்வாளாக வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் டாக்டர் ராமதாஸ் இந்த அறிக்கையில் அறிவுரைகளோ விமர்சனங்களோ இல்லை முழுக்க முழுக்க பாராட்டுகள் மட்டுமே இருந்தன இந்த அளவிற்கு முதல்வருடன் டாக்டர் ராமதாஸ் இணக்கமாக செல்ல காரணம் என்ன என்கிற தகவல் தற்போது கசிந்துள்ளது ரஜினியுடன் கூட்டணி குறித்து டாக்டர் ராமதாஸ் பேசியதை தொடர்ந்து அதிமுக தலைமை டாக்டர் ராமதாஸ் தொடர்பு கொண்டு பேசியது சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை அப்போது அதிமுக தலைமை டாக்டர் ராமதாசிடம் விளக்கியதாக கூறுகிறார்கள் மேலும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமகவிற்கு அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான இடம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணி அரசு என்பன போன்று விஷயங்கள் எல்லாம் அப்போது பேசப்பட்டதாக சொல்கிறார்கள் இதில் ஆட்சியில் பங்கு என்கிற விஷயம் டாக்டர் ராமதாசி மிகவும் கவர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள் கடந்த ஓராண்டாக பாமகவிற்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தட்டாமல் நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி அரசு ஆட்சியில் பங்கு என்று பேசி முடித்தால் தேர்தலுக்கு பிறகு பாமக கூட்டணி அரசில் பங்கேற்க வாய்ப்பு அதிகம் என்று டாக்டர் ராமதாஸ் நம்புகிறார் இதனால் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கொட்டி வருகிறார் டாக்டர் ராமதாஸ் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி